శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. యద్యయం హి కవితార్కిక సింహః నా భవిష్యది గభుం వ్యవతీర్ణః తర్హి బాహ్య కుదృ ఉద్ధృత పక్షైః మేదినీ పరివృతాశ్య భవిష్యత్. శ్రీవత్స చిహ్న మిశ్రేభ్యః నమవుక్తి మధీమహే యదుక్తయస్త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. இன்றைய தினத்திலே ஆழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்திலே அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை நாம் பார்க்க போகிறோம். இது 6வது ஸ்லோகம். நிர்ணயம் த்ரயி பாகதேய ரஹிதேஷு நோதிசேதி ధామని నిర్ణయేతకో దేవరాజమయమీశ్వరస్వితి. ఆళ్వాన్ తన్నుడైయ కరుత్తుకళై చెల్లుం పొళుదు రొంబ ఎలిమయాగ ఎల్లోరుకుం మనదిల్ పడుంబడియాగ పురియుంబడియాగ చెల్లదు వళకం. ఇప్పుడు ఇంద శ్లోకతిలే தேவப்பெருமாளுடைய ஒரு வைபவத்தை நாம் எல்லோரும் அறியும்படியாக சுலபமாக தெரிவிக்கின்றார். அந்த தேவப்பெருமாளை அந்த திருவத்தி மலை எப்படி நமக்கு காண்பித்துக் கொடுக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். இதற்கு முன் ஸ்லோகங்களிலே வேதம் பிரம்மத்தை எப்படி அறிவிக்கிறது, எப்படி நம்மால் தெரிந்து கொள்ளும்படியாக பண்ணுகிறது என்பதை சொன்னார். வேதத்தில் சொல்லும் பொழுது பரமாத்மா எப்படி இருக்கார் என்றார், இப்படி இல்லை இப்படி இல்லை என்பதாக எலிமினேஷன் ப்ராசஸ் என்பதாக சொல்லுவார்கள். இப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொன்னால் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கின்றார் என்பதாக சொன்னார். இங்கு ஆழ்வாருடைய சீசூக்தியை பார்க்க வேண்டும். நம்மாழ்வார் எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அழியும் அல்லன் என்பதாக அருளி செய்கின்றார். நாம புருஷோத்தமனாக சொல்லுகின்றோமே அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர், உலக இயல்பு படி பார்த்தோமானால் ஒரு சேத்தனன் என்பது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அல்லது ஆண் பெண் என்று வரையறை செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு அலியாகவோ தான் இருக்க வேண்டும். இப்படிதான் நாம் பார்க்கின்றோம். இந்த மூன்று விதமான வகுப்புக்குள்ளே அடங்காத வஸ்து எந்த சேத்தனனுமே இல்லை. ஆகையால் ஈஸ்வரனும் சேத்தனனானபடியினாலே அவன் ஆணா அவன் பெண்ணா அல்லது அவன் அலியா என்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகின்றது. அதற்கு ஆழ்வார் பதில் சொல்லுகின்றார், ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் என்பதாக. ஈஸ்வரன் நாம் பார்க்கிற மாதிரியாக இருக்கின்ற ஆண் அல்லன். சரி, ஆண் இல்லைன்னா பெண்ணா இருக்கணுமோ என்னமோ என்ன கேட்டமான பெண்ணும் அல்லன். அப்ப யார்தான் அவன், அல்லா அலியும் அல்லன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. சரி, அலியாக இருக்குமோ, ஆண் பெண் என்பதற்குள்ளே அடங்காமல் இருக்கக்கூடிய அலியாக இருக்குமோ என்று பார்த்தால் அதுவும் அல்ல. அப்போ
இப்ப இதுக்கு என்ன அர்த்தம், ஆழ்வாருடைய இந்த சீசுத்திக்கு என்ன அர்த்தம் என்பதை பார்க்க வேண்டும். பெருமாளை பொறுத்தவரைக்கும் நாம் சொல்லும்படியான ஆண் பெண் அலி என்கிற வரையறைக்குள் வரையறைக்கு உட்பட்டவன் அல்லன் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆணுக்கும் மேற்பட்டவர், பெண்ணுக்கும் மேற்பட்டவர், அலிக்கும் மேற்பட்டவர், எந்த விதமான வரையறையிலையும் ஒரு லிமிடேஷன் என்பதாக சொல்லுவார்கள். இந்த லிமிடேஷன் என்பது பெருமாளுக்கு எந்த விதத்திலும் கிடையாது என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் ஆழ்வார் அனுசந்தானம் செய்கின்றார். ஆணல்லன், பெண்ணல்லன், அல்லா அலியுமல்லன் என்பதாக இவை எல்லாவற்றையும் கடந்தவன் அவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கிறார், அவரை எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கு வேதம் சொல்லுகிறது அவரை பிரத்யட்சமாக நேரில் காண முடியாது, சப்தத்தினால்தான் அவரை புரிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது என்று சொன்னார். ஆனால் இங்கு இருக்கின்ற அத்திகிரி இருக்கின்றது, அந்த காஞ்சியில் இருக்கிற அத்திகிரி தூ இருக்கின்றாரே இந்த தேவ பெருமாள், இவர்தான் பரமாத்மா என்பதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. இது பிரத்யட்சமாகவே காண்பிச்சு கொடுக்கிறது. எல்லாருடைய கண்ணுக்கும் புலப்படுபவனாகவே இருந்து கொண்டு இருக்கின்றான் தேவப்பெருமாள் என்பதை சொல்லுகின்றார். அடுத்த விஷயம், அந்த தேவப்பெருமாள் நம் கண்ணிற்கு புலப்படுபவனாக இருக்கிறான், சந்தோஷம். ஆனா அவன்தான் சர்வேஸ்வரன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, சர்வேஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? வேதம் தான் காண்பிச்சு கொடுக்கணும் சர்வேஸ்வரன் யாருன்றத. வேதம் தான் காண்பிச்சு கொடுக்கணும். ஏஷ ஈசயித்தி நிர்ணயம் த்ரயி பாகதேய ரஹிதேஷு நோதிசே. வேதம் இருக்க பாக்கியம் பண்ணவாளுக்கு தான் இவன் தான் பரமாத்மா, இவன் தான் சர்வேஸ்வரன் என்பதை காண்பிச்சு கொடுக்குமா? யாரெல்லாம் பாக்கியம் பண்ணாதவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கு சர்வேஸ்வரன் யாருன்றதையே காண்பிச்சே கொடுக்காத போயிடுமா? பேர் இங்க ஒரு அழகான விஷயத்தை பார்க்கணும். உலகத்துல நாம பார்க்கிறோம் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள் என்பவர் சிலர், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டும் அவற்றிற்கு தவறான கருத்தை கூறுபவர்கள் சிலர், வேதத்தையே பிரமாணமாகவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சிலர், நாஸ்திகவாதிகள் என்பதாக சொல்லுகின்றோம். வேதத்தில் பிரமாணமா, வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அவற்றிலும் சில விஷயங்களை அறிந்து கொண்டு மீதி விஷயங்களை அறியாமல் போவது என்பது அது சில சம்பிரதாயத்தினருக்கு உண்டு. இப்படி வேதத்தில் கூறியபடி சர்வேஸ்வரன் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பாக்கியம் செய்து இருக்க வேண்டும். இப்போ உலகத்துல எத்தனையோ கோடானு கோடி மக்கள் இருக்கின்றனர், எத்தனை பேர் இப்படி பெருமாளிடத்தில் பக்தி உடையவர்களாக இருக்கா, எத்தனை பேர் ஆஸ்திகர்களாக இருக்கா? அந்த ஆஸ்திகர்களாக இருக்கிறவாள்லையும் எவ்வளவு பேர் இந்த சாட்சாத் ஸ்ரீஹஸ்பதியான புருஷோத்தமன் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதேவதே என்கிற புத்தியோட இருந்திருக்கான். இது பார்த்தோம்னாக்க அந்த பர்சன்டேஜ்ல 0.000 சொல்ற மாதிரி எத்தனையோ ஜீரோ போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 போட்டாக்கா எத்தனை பர்சன்டேஜோ அத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறவா தான் அந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், சதாச்சாரிய கட்டாட்சம் வேணும். சதாச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னாக்க நாம பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த சதாச்சாரிய கட்டாட்சத்துக்கு கூட ஒரு
பாக்கியம் பண்ணிருக்கணுமா. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாயமானம் புருஷம் எம்பசே மதுசூதனஹான் பறக்கச்சேயே, பெருமாளுடைய கட்டாட்சம் அவன் மேல விழணுமா. அப்படி யார் மேலெல்லாம் அந்த பகவத் கட்டாட்சம் விழுந்திருக்கோ அவன்தான் மோட்சத்தை பத்தியே நினைப்பான். சவை மோட்சார்த்த சிந்தக்கா என்பதாக சொல்லுகின்ற அந்த நாம பறக்கச்சேயே பெருமாள் தவிர மீதி தேவதைகளுடைய கட்டாட்சம் அவன் மேல விழுந்ததுன்னாக்க அவன் மோட்சத்தை பத்தி நினைக்கவே மாட்டான். ருத்ரனுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னாக்க அப்போ அவர்கள்லாம் தாமச குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். பிரம்மாவனுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னாக்க அவர்களாம் ராஜச குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் பணம் பணம் என்று பணத்தின் பின்னாடி திரிபவர்களாக இருப்பார்கள். அப்ப யார் மோட்சத்தை பத்தி நினைக்கிறவாளாக இருப்பான்னா, கருவிலே திருவுடையவர்கள், பிறக்கும் பொழுதே ஸ்ரீஸ்பதியான புருஷோத்தமனுடைய கட்டாட்சத்தை பெற்றவர்கள் மட்டுமே மோட்சத்தை பற்றி நினைப்பவர்கள். அவர்களுக்கு மட்டுமே ஆச்சாரிய கட்டாட்சம் என்பது சித்திக்கும். இன்னும் ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைப்பதற்கு இன்னும் 6 காரணங்கள் இருக்கின்றன, அதை மற்றொரு சமயத்திலே கூறுகின்றேன். இப்பொழுது வேதத்திற்கு புறம்பாக வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பெருமாளை பத்தி தெரியவே போறதில்லை. அவர்கள் நாஸ்திகர்களாக இருக்க போற. பௌத்த மதம், ஜெயின மதம், இந்த மதங்கள்லாம் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாத மதங்கள். அவர்களால எவ்வளவு நாள் எத்தனை ஜென்மாக்கள் அந்த மதங்களை பின்பற்றினாலும் உண்மை பொருளை அவர்களாலே அறிய முடியாது. அவர்கள் அந்த உண்மை பொருளை அறிவதற்கு பாக்கியம் அற்றவர்களாக இருக்கின்றனர் என்றே சொல்ல வேண்டும். அடுத்தது பார்ப்போம். வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த வேதத்தினுடைய உண்மை பொருளை அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். சிலர் அத்வைதிகள், பாசுபத்திகள், இப்படி பல உள்ளனர். அவர்களுடைய திருஷ்டியில பெருமாளையும் மீதி தேவதைகளையும் சமமாக பாவிப்பவர்களாக இருக்கின்றனர். யாரெல்லாம் பெருமாளை சாட்சாத் பரமாத்மாவான சீமன் நாராயணனை மீதி தேவதைகளோடு ஒப்பாக பார்க்கின்றனரோ அவர்கள் பாஷண்டிகள் என்று சொல்லப்படுகின்றனர். அந்த பாஷண்டிகளை பார்க்கவே கூடாது என்பதாக சுவாமியினுடைய திருவள்ளம். பாஷண்டிகள் என்பவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மக்களை விடுபவர்கள், தேவதாந்தரங்களையும் பெருமாளுக்கு சமமாக பாவிப்பவர்கள், எல்லா கோவிலுக்கும் போறது, எல்லா இடத்துலயும் எல்லாரையுமே சமமாக பாவிக்கிறவா இருக்காளே, அவள்லாம் பாஷண்டிகள்னு சொல்ற. நான்முகன் திருவந்தாதியில திருமூர்த்தி ஆழ்வார் அருளி செய்கின்றார், உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் என்பதாக. மற்றொரு தெய்வம் பெருமாள் தவிர, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தவிர வேற ஒரு தெய்வத்தை, வேற ஒரு தெய்வத்தையை பரதேவத்தை என்கிற எண்ணத்தோடு தொழக்கூடாது என்பதை சொல்லுகின்றார். அப்படி யாரெல்லாம் அந்த எண்ணத்தோடு கூட எல்லா தெய்வத்தைகளுக்கும் சமமாக பெருமாளையும் பாவிக்கிறார்களோ அவர்களோடு சேரவும் கூடாது என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த வேதாத்தியனம் பண்றவா, எத்தனையோ பேர் வேதாத்தியனம் பண்றா, அத்தனை பேரும் பரதேவத்தை யாரு, சாட்சாத் பெருமாள் தான் பரதேவத்தை என்பதை தெரிஞ்சுக்கிறான்னாக்கா தெரிஞ்சுக்கல.
அவளுக்கு எல்லாம் வேதம் காண்பிச்சு கொடுக்கல. ஏன்னா அவ அந்த பாக்கியம் பண்ணல. ஏஷ ஈசி நிர்ணயம் திரயி அவள்லாம் நினைச்சுட்டு இருக்கா. வேதம் நம்மள குழப்பறது. ஒரு இடத்துல பார்த்தோம்னா ருத்ரன் தான் பரதேவதைன்ற மாதிரி சில வாக்கியங்களை சொல்றது, சில இடங்கள்ல பிரம்மா தான் மிக உயர்ந்தவன்ற மாதிரி சில வாக்கியங்கள்லாம் இருக்கு, பல இடங்கள்ல பெருமாள் தான் எல்லாரும் காட்டிலும் சிறந்தவர் என்கிற வாக்கியங்களும் இருக்கு. இப்ப இந்த வாக்கியங்களுக்குள்ள நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி இந்த எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்துல வந்தவர்களுக்கு தான் அது வருமே தவிர வேற யாருக்கும் வராது. அதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது. பலர் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட வாக்கியங்களாக இருப்பதாக எண்ணி எந்த ஒரு முடிவுக்கும் வராமலே போயிடுவார்கள். அதுவும் அவளுடைய பாக்யஹீனத்தை. இப்படி வேதம் என்ன பண்ணும்னா, யார் கருவிலே திருவுடையவர்களாக இருக்கின்றார்களோ, யாருக்கெல்லாம் சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கோ அவளால மாத்திரம்தான் யார் பரதேவதை யார் சர்வேஸ்வரன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இங்கு ஆழ்வான் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏஷ ஈசைதி நிர்ணயம் திரயி பாகதேய ரஹிதேஷு நோதிசே. சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்திலே அருளி செய்கிறார், கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய காராகிருகே கனக சிருங்கலையாபி பந்தா என்பதாக. எல்லோருமே சுதந்திரமாக சஞ்சரிப்பதற்கு தான் விரும்புவார்கள். ஏன்னா பிரம்மலோகத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னமானாக்க, சிவலோகத்துக்கு போகணும் பிரம்மலோகத்துக்கு போகணும்னு எல்லாம் ஆசைப்படுறவர்கள்லாம், அதுவும் ஒரு பிரகிருதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம்தான், அதுவும் ஒரு சம்சாரம்தான். இந்த சம்சாரத்துல இந்த பூமியில இருக்கிறதுக்கும் பிரம்மலோகத்துல இருக்கிறதுக்கும் சிவலோகத்துல இருக்கிறதுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ரெண்டுமே ஜெயில இருக்கிறது தான். இந்த ஜெயில பூமியில இருக்கிறதுன்றது இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருக்கிறது இருக்க அது பூமியில இருக்கிறது. தங்க சங்கிலியால கட்டி போட்டாக்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது தான் பிரம்மலோகத்திலுமோ சிவலோகத்திலயும் இருக்கிறது. ஒரு சுதந்திரமாக சஞ்சரிக்கிறதுக்கு விரும்புபவர்கள், என்ன தங்க சங்கிலியால இந்த இடத்துல கட்டி போடுறா, ஆகையால நான் தங்க சங்கிலியில கட்டுப்படுவதற்காக நான் பிரம்மலோகத்துக்கு போறேன் சிவலோகத்துக்கு போறேன்னு யாரானா ஆசைப்படுவாடா? யாருமே ஆசைப்பட மாட்டா. கஸ்மை ஸ்வதேச சுக சஞ்சரணோத்சுகாய காராகிருகே கனக சிங்கலையாப்பி பந்தகா. தங்க சங்கிலியில் கட்டி போடுறேன்னா கூட யாரும் ஜெயில இருக்கேன்னு யாரும் விரும்ப மாட்டார். அந்த ஜெயில இருக்கிறதுக்கு சமானம்தான் மீதி லோகத்துல இருக்கிறதெல்லாம். அப்போ அந்த லோகத்துக்கெல்லாம் ஒரு விசேஷமும் இல்லை. இதை சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே அருளி செய்கிறார், நம்மோடு ஒக்கு ஒழுகு சங்கிலியில் கட்டுண்டு இருப்பாரை பரதேவதையாக எண்ணவும் முடியுமோ என்பதாக. ஒரு பெரிய சங்கிலி இருக்கு, இந்த சங்கிலியினுடைய ஒரு மூலையில நம்மளை கட்டி போட்டிருக்கா, அதனால நாம இந்த சம்சாரத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். அதனுடைய இன்னொரு எண்டு இருக்கு, இன்னொரு மூலையில பிரம்மாவை கட்டி போட்டிருக்கு, சிவனை கட்டி போட்டிருக்கு, இந்திரனை கட்டி போட்டிருக்கு. எல்லாரும் ஒரே கட்டுல ஒரே சங்கிலியில தான் கட்டி போட்டவர்களாக இருந்துட்டு இருக்கா. அப்ப எல்லாம் கட்டுண்டு இருக்கிறவரிடத்துல போய் அவனை போய் நாம பிரம்மாவையோ அல்லது சிவனையோ நாம பரதேவத்தை என்று எண்ண முடியுமா? எண்ண முடியாது. ஆனா நம்ம புத்தி என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த மாதிரி எண்ண வைக்கிறது. இது லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். நாம அப்பப்போ ஒரு நடக்கிறது அததுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு பாக்குறமே தவிர ஒரு நிரந்தரமான தீர்வை எப்பவுமே நம்ம பாக்குறது இல்லை. இன்னைய வைத்தியம் கூட அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வைத்தியத்துக்கு போனோமானாக்க
ஏதோ தலைவலி ஜரம்னு மருந்து கொடுக்குறாங்கனாக்கா, சரி தலைவலியா ஜரமா இந்த சாப்பிடுன்னு கொடுக்குறோம். இது சாப்பிட்டு வந்த உடனே இது அல்சரை உண்டு பண்றது. அதுக்கு ஒரு அப்புறம் சரி அது அல்சர் வந்ததுன்னா அப்ப வந்து சொல்லு, அப்ப பாக்கலாம் அப்படின்றது. இப்ப நீ முதல்ல கொடுக்குற மருந்தே எல்லாத்துக்கும் ஏற்றதாக ஒரு மருந்து கொடுக்கறதுன்றது இப்ப இல்லவே இல்லை. அப்பப்போ அதாவது அந்தந்த சொல்யூஷனுக்கு அப்பப்போ ஏதோ என்ன நடக்கிறதோ அதை பார்த்துட்டு போறதுன்றது தான் இன்னைய தினத்துல இருந்துட்டு இருக்கு. ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுன்றது காணவே முடியாததாக இருந்திருக்கிற இந்த உலகத்துல யாரானாவத்த இந்த பெருமாள் யாரு, தேவதைகளுக்கெல்லாம் தேவதை அதாவது ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிறவன் யாரு என்று தெரிஞ்சுக்கணும்னு கேட்டோம்னா அது எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதான். வேதாத்தியனம் பண்ணவாளால கூட தெரிஞ்சுக்க முடியாதான். வேதத்துல கூட உபனிஷத்து சொல்லச்சே பிரம்மான் என்று நபும்சகலிங்கத்துல பிரம்ம சப்தத்தினால அந்த பரமாத்மாவை சொல்றது, அதுக்கப்புறமா பரமாத்மான்னு சொல்றது, அப்புறமா தான் கடைசியில ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வருது. கடைசியில ஏகோகவை நாராயண ஆசீத் என்பதாக நாராயணம்தான் பரமாத்மா என்பதை வேதம் சொல்லுகின்றது. அவ்வளவு தூரம் போன பிறகுதான் வேதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது யார் சர்வேஸ்வரன் என்பதை. ஆனா வேதத்துக்கும் ஹஸ்திகிரிக்கும் ஒரு போட்டி, எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டி. வேதம் இந்த ஹஸ்திகிரி மாதிரி தன்னால பரதேவத்தைய காண்பிச்சு கொடுக்க முடியலையேன்னு கஷ்டப்படுறதாம். யார் பாக்கியம் பண்ணிருக்காளோ பாக்கியம் பண்ணிருக்கிறவாளுக்கு மாத்திரமே எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்துல வரவ, அத மாத்திரமல்ல அஸ்மத் தேசிக சம்பிரதாய ரஹிதாக ரஹிதைஹி அத்யாபி நாலக்ஷதே என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம், பெருமாளும் பிராட்டி, பிராட்டியினுடைய தத்துவத்தை உண்மையான தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த தேசிக சம்பிரதாயத்தினர்களால மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும் என்பதாக. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ஹஸ்திகிரியில தேவப்பெருமா ஹஸ்திகிரி மலை இருந்திருக்க சாதாரணமா காண்பிச்சு சுலபமா காண்பிச்சு கொடுத்துருதான். ஹஸ்தி தாமனின நிர்ணயே தகும் தேவராஜ மயமீஸ்வர ஸ்திதி. ஒண்ணுமே தெரியாதவன், அத்தியனம் பண்ணாதவன், படிக்காதவன், சாஸ்திர ஜானம் இல்லாதவன், ஒன்னும் தெரியாது, விரும்ப போறான். போய் அந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கிற அந்த மலையை ஒரு பிரதட்சணம் பண்றான். அந்த பிரதட்சணம் பண்ணச்சேயே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுறதாம். அந்த ஈர்ப்பு சக்தி ஏற்பட்ட உடனே இதோ இங்கதான் இருக்கேன்னு அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறார். அந்த தேவப்பெருமாளை சேவிச்ச உடனே அடுத்த கணத்துல ஒரு தீர்மானம் ஏற்படுறதுதான், இவர் தான் சர்வேஸ்வரன், இவர் தான் எல்லா தேவதைகளுக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கவர், இவருடைய கட்டுப்பாடுல தான், இவருடைய ஆஜ்ஞையில தான் லோகமே அசைகின்றது என்பதை ஒன்னும் தெரியாதவன் கூட தெரிஞ்சுக்கிறான். ஹஸ்திதாமனின் அநிர்ணயே தங்கும் எதிர்மறையில சொல்ற, நெகட்டிவ்ல சொல்றேன், இந்த ஹஸ்திமலைக்கு அத்திகிரிக்கு வந்து இந்த தேவப்பெருமாளை சேவிச்ச பிற்பாடு யார்தான் தீர்மானம் பண்ண மாட்டான், நிர்ணயே தக்கா யார்தான் தீர்மானம் பண்ண மாட்டான்னாக்கா அப்ப எல்லாருமே தீர்மானம் பண்ணிடுவான். தேவராஜமயமீஸ்வர ஸ்திதி அயம் தேவராஜா ஈஸ்வரகா அயம் அப்படி அப்படி தொட்டு காண்பிக்கிறார். இப்படி இந்த தேவப்பெருமாள் தான் ஈஸ்வரன் என்பதை காண்பிக்கிறார். இது யார் தான் தீர்மானம் மாட்டான், எல்லாருமே தீர்மானம் பண்ணுவார். இங்க ஒரு விஷயங்கள் பார்க்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாக ஒரு தமிழ் பழமொழி. ஒருத்தர் நல்ல அத்தியனம் பண்ணி அனுஷ்டாத்தாவாகவும் வைராக்கியமாகவும் இருக்கவாளா இருந்தாள்னாக்கா அவளுடைய தேஜஸ் அது தானே காண்பிச்சு கொடுக்கும். இவாளுக்கு என்ன யோக்கியத்தை இருக்குன்றத அது தானே காண்பிச்சு கொடுக்கும், முகத்துல பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இங்க நாவல் பாக்கத்துல
ஐயா சுவாமி எழுந்திருந்த எனக்கு கூசுறது நடுங்கிறது அந்த திண்ணையில உட்காந்து இப்ப உபன்யாசம் பண்ணும் பொழுது. சுவாமி இந்த திண்ணையில எழுந்திரல் இருந்தாருனாக்க எப்பேற்பட்ட நாஸ்திக்கனும் வாசல்ல போனான்னாக்க அவன் செருப்பு கைட்டுட்டு தான் போவான், செருப்பு காலோட போகமாட்டான். தோல்ல துண்டு போட்டிருந்தான்னு அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு தான் வாசல்ல நடந்து போவான். அவர் யாரையுமே ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட அந்த சுவாமி எழுந்திரல் இருக்கிற ஒரு தேஜஸ் அது தானா அப்படியே எல்லாருக்கும் அந்த ஒரு பவ்யத்தையே ஏற்படுத்திடும். துரியோதனனுடைய ஒரு சபையில ஒரு நிகழ்ச்சி, கிருஷ்ணன் தூதுவனாக வர, நாளை கார்த்தால கிருஷ்ணன் தூதுவனாக பாண்டவர்களின் தூதுவனாக வரப்போகிறார் என்பது தெரியிறது. துரியோதனன் கட்டளையிடுறான், கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்கிற முறையில வந்தாக்க அவருக்கு மரியாதை பண்ண வேண்டியதெல்லாம் அவசியம். எப்ப கிருஷ்ணன் பாண்டவர்களுடைய தூதுவனாக வருகிறானோ அப்பொழுது ஒரு தூதுவனுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் நாம கொடுக்கணும். ஆகையால கிருஷ்ணன் வந்தாக்க நாளைக்கு யாரும் சபையில இருக்கிறவா யாரும் ஏந்துக்க கூடாது, எல்லாரும் அவாவா ஆசனங்கள்ல அப்படியே உட்கானு இருக்கணும் என்பதாக கட்டளையிடுறான். ஆஹா சரி அப்படியே பண்றோம்னு மீதி பேரும் ஒத்துட்டா. ராஜசபை அந்த சபையில கிருஷ்ணன் வரே, அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே அடுத்த கணத்துல துரியோதனன் உள்பட மொத்த பேருமே ஏந்து நிக்கிறாளாம். இவன் தான் கட்டளை போட்டவனே, ஆனா அவன் ஏந்து நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கிருஷ்ணனுடைய தேஜஸ் அப்படி ஏந்து நிக்க வைக்கிறது. அந்த தேவ பெருமாளுடைய ஒரு தேஜஸ் அவரை சேவிச்ச உடனே ஒண்ணுமே தெரியாத பாமரனுக்கு கூட இவன் தான் பரமாத்மா, இவர் தான் சர்வேஸ்வரன், இவர் தான் சிருஷ்டித்துக்கு பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் என்பதை இவனே கூட தீர்மானம் பண்ண, அப்படி தீர்மானம் பண்ண முடியாதுவான்றவா யாருமே இருக்க முடியாது. ஹஸ்தி தாமன நிர்ணயேதக தேவராஜமயமீஸ்வர ஸ்விதி, ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோ நிகழ்த்தோர் உழல்வோம், காண் தகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாளன். எம்பெருமானாரை பற்றி அமுதனார் சொல்கிறார், காண்தகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாளன். அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு காம்பீரியம், காண்தகு தோல் என்பதாக தோல் கண்டார், தோளை கண்டார், தாழ் கண்டார், தாளே கண்டார் என்று கம்பநாட்டாழ்வானுடைய அனுபவம். ராமன் சக்கரவர்த்தி திருமகன் மிதிலாப்பட்டினத்துல நடந்து போறான், அப்படி நடந்து போகச்சு உபரிகையிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம், மேலேந்து பார்த்துட்டு இருக்காளாம். அவ பாக்குறவள்லாம் யார் ராமனுடைய எந்த அவயவத்தை பாக்குறாளோ அந்த அவயவத்திலேயே கண் அப்படியே இருக்கு. தோளை பாக்குறவா தோளே பார்த்துட்டு இருக்காளாம், தாழை பாக்குறவா திருவடியை பாக்குறவா திருவடியே பார்த்துட்டு இருக்காளாம். ஏன்னா அப்பேற்பட்ட அழகு, அப்பேற்பட்ட ஆச்சரியம், அந்த இடத்தை தாண்டி இன்னொரு இடத்தை பார்க்க தோணலையா. இப்படி ராமனுடைய திருமேனி முழுஷா யாரா பார்த்திருக்காளான்னு சொல்ல முடியாதுன்னு கம்பநாட்டாழ்வான் அந்த இடத்துல சொல்ற. இங்க தேவப்பெருமாளுக்கு ஒரு தோழழகு, அந்த தோழழகுல ஈடுபட்டவர் எம்பெருமான். காண்தகு தோழ் அண்ணல், ஒரு காம்பீரியம், பரத்துவத்தை காண்பிக்கிறது. அந்த பரத்துன்றது இருக்க அவர் எதிர போய் நாம நிந்தமானாக்க நம்ம பார்த்து ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கும். இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு என் எதிரியும் வந்து நிக்கிறியடான்னு நம்மள கேட்கிற மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த பரத்துவம் மாத்திரம் இருந்தா போறாது, கூடவே சௌலபியமும் இருக்கணும். அந்த பரத்துவத்தோடையும் சௌலபியத்தோடையும் இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய தனி குணம் எம்பெருமானுக்கே ஏற்பட்டது. அந்த குணம் இதெல்லாம் இருக்குன்றதுக்கு யாரும் உபன்யாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த தேவ பெருமாளை நேர சேவிச்சோம்னாக்கா இந்த ஹஸ்திகிரி நமக்கு காண்பிச்சு கொடுத்துரும். வேதத்தால காண்பிச்சு கொடுக்க முடியாதத எவ்வளவோ பாக்கியம் பண்ணிருந்தாதான் வேதத்தினால தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்துட்டுன்னா போறோம். அந்த யார் சர்வேஸ்வரன்றத ரொம்ப ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சுடுறோம். ஆகையால இந்த தேவ பெருமாளை சேவிச்சோம்னாக்க கண்டுபிடிக்க முடியாதவா, யார் சர்வேஸ்வரன்றது கண்டுபிடிக்க முடியாதுவா, யாருமே கிடையாது என்பதை அழ்வான் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன ஸ்லோகத்துல நமக்கு தெரிவிச்சுக்கிற ஏசீசீதி நிர்ணயம் பாகதேயரஹிதேஷு நோதிசேதி ஹஸ்திதாமனின நிர்ணயேதக தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. அந்த தேவ பெருமாளுடைய அனுகிரகம், சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற தேவ பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.